ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னன்சி வைப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சில டைம்ஸ் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு கோட் வந்தாலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருப்பீங்க, ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து தப்பாக காமிக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நியர்பை பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். பொதுவாக ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் ரெண்டு கோடு வந்தால், அதாவது ரெண்டு பிங்க் லைன் வந்தால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு கோடு வந்தால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். சில டைம்ஸ் ஒரே ஒரு பிங்க் லைன் வந்தும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதையே நான் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை தப்பாக பண்ணியிருப்பீங்க, ஏன்னா கரெக்டான டேட்டில் வந்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி தப்பான ரிசல்ட்ஸ் வர என்ன காரணமாக இருக்கும்னா, ப்ரெக்னென்சி டெஸ்ட்டோட எக்ஸ்பைரி அண்ட் மேனுஃபேக்சர் டேட்டு தாங்க. நீங்கள் எப்போவுமே கிட்டு வாங்கின உடனே அதோட எக்ஸ்பைரி அண்ட் மேனுஃபேக்சர் டேட்டை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்டு எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸே வராது. தென் நீங்கள் வந்து பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியான ரிசல்ட்ஸ் வராமல் கூட போகலாம். இது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுனால HCG ஹார்மோனோட செக்ரிஷன் வந்து நம்ம பாடியில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் டெஸ்ட் கிட்டில் வந்து நெகட்டிவ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா, பீரியட் வந்து தள்ளி போய் அட்லீஸ்ட் ஒரு 10-20 நாளாச்சும் ஆகியிருக்கணும். சில டைம் வந்து நீங்கள் வந்து மார்னிங் யூரின் சாம்பிளை வந்து டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணாமல் நைட்டில் இல்லைனா மதியானம் அந்த டைமில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவாக கூட இருக்கலாம். ஏன்னா காலையில் நம்ம டெஸ்ட் பண்ணுறது மூலமாக HCG ஹார்மோனோட செக்ரிஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் பண்ணாமல் நைட்டு இல்லைனா ஈவினிங் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா HCG ஹார்மோனோட செக்ரிஷன் வந்து டைல்யூட் ஆகிட்ருக்கும், அதாவது நீத்து போயிட்டுருக்கும். அந்த டைமில் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லைன் தான் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் வரணுன்னா நீங்கள் வந்து காலையில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுறதுனால கூட இந்த மாதிரி ஒரே ஒரு பிங்க் லைன் வந்து வரும்னு சொல்கிறாங்க. அதனால HCG ஹார்மோன் செக்ரிஷன் கம்மியாக இருக்கும். நீங்கள் அப்போ டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட சில டைம்ஸ் வந்து ஒரே ஒரு பிங்க் லைன் வரவும் சான்ஸ் இருக்குது. தென் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதிகமாக தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாக நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அதிகமாக யூரின் போகிறதுனால HCG ஹார்மோனோட செக்ரிஷன் வந்து டைல்யூட் ஆகிடும், அதாவது நீர்த்து போயிடும். இதனால் உங்களுக்கு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவாக கூட வரலாம். ஒரு சில நேரத்தில் வந்து கரு வந்து தப்பாக உருவாகியிருக்கலாம். அது என்னென்னா, யுட்ரஸில் வந்து கரு உருவாகாமல் ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து கரு உருவாகியிருக்கும். அதாவது கரு குழாயிலே வந்து கரு உருவாகிறதுனால கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு பிங்க் லைன் வரும். ஆனால் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், ஏன்னா அந்த கருவை வந்து நம்மளால் வச்சுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போய் நீங்கள் செக் பண்ணி கூட இந்த மாதிரி ஒரே ஒரு பிங்க் லைன் வருதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எதுக்குமே தயங்காமல் உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா டாக்டர்ஸை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணுறதுனால தான் தெரியும் நம்ம வந்து ஏன் இதனால் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பிங்க் லைன் தான் வருது, அண்ட் டேட்ஸ் ஏன் தள்ளி போகுதுன்னு. ஸோ இவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.